சுதந்திர மைந்தர்களே, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய தாய் திரு நாட்டினுடைய குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குடவோலை முறை கண்டு குவலையமையை போற்று வண்ணம் குடியாட்சி கண்டிட்ட நாடு நம்முடைய நாடு. கடலோடி வந்திட்ட வாஸ்கோட காமாக்கள் வியாபார கொள்கைகளை கூறு போட்டு பங்கிட்டு அடிமையாக்கி உதுகலித்த கொடுமையினை என்ன சொல்ல, கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை என்னும் ஆயுதத்தால் ஆங்கிலேய கூட்டத்தை விரட்டிவிட்டு அடைந்திட்டோம் சுதந்திரத்தை. நமக்கென்று தனிச்சட்ட வகுத்து நம்மை நாமே ஆளுகின்ற மகத்தான அரசிய நிர்ணய சட்டம் மலர்ந்திட்ட குடியரசு தினம்தான் இன்றைய தினம். மாந்தரெல்லாம் சமம் என்னும் சகோதர உணர்வை நம்முடைய உள்ளங்களிலே விதைத்திடுவோம். மொழியின் பெயரால், எல்லையின் பெயரால் மனித நேயம் ஊமையாவதை நாம் பார்க்கின்றோம். நாம் எல்லோருமே இந்திய தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து சகோதர சகோதரிகளாக வாழ முயற்சிப்போம். இது அந்த நிகழ்வை நான் பார்க்கிற பொழுது, நாம் எங்கிருந்தாலும் நாம் அத்தனை பேருமே நம் இந்திய தாயினுடைய பிள்ளைகள் என்ற உணர்வில் ஒருவர் மற்றவரை மதித்து ஏற்றுக்கொண்டு சகோதர சகோதரிகளாக வாழ முயற்சிப்போம். பாகல் மேரே சாத் கோன் நீமோ. குட், வாலிபர்களாகி நீங்கள் இவ்வளோ தேசபக்தி உள்ளவங்க நான் நினச்சி பார்க்கல. வெரி குட், மரியாதை. சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேசிய கீதம் என்ன கொடுக்கணும். குட் குட் குட், சந்தோஷம். சரி தமிழரே, சரி தம்பி பாப்பா, பல்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது, ஹாஸ்பத்திரி கூட்டிப் போய். அட வேற மாநிலம்னே, சத்தியமா நம்ம மாநிலம் கிடையாது. வாங்கணே, வேணா போயிருமே. என்னப்பா நீ, ஐயோ வேற ஸ்டேட்டுக்காரன் தொட வேணாம், வாங்க வாங்க. ஏம்பா தம்பி, தண்ணியை மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா மாட்டேன், ஐயோ கடவுளே. தம்பி வெரி குட், எந்த 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ். எந்த ஸ்டீலா இங்கே வாப்பா, தூக்கு தூக்கு. சால இல்லை, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப இந்த தண்ணி தண்ணி கொடு, தண்ணி கொடு. குச்சினே யோகா, என்னப்பா பாரத் மாதா கி ஜே நேஷனலுக்கு இப்படி நிற்கிறீங்க? ஆனால் ஒரு அதர் ஸ்டேட்னு சொல்லிட்டு இவனுக்கு வழி போகும்போது ஓடனை பார்த்தியா, அது தப்புப்பா, ஏற்றுக்க முடியாது. பாரத் மாதா கி, அம்மாவுக்கு வாழ்க, அம்மா வாழ்கன்றோம், நம்ம பாரத அன்னை வாழ்கன்றோம். அப்போ நீங்களாம் யார், யார்ப்பா நீங்களாம்? ஒரு தாயின் பிள்ளைகள். உங்களுக்குள்ளே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நான் யூபிக்காரன், நான் பீகார்காரன், நான் அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் இந்தியன், எவ்ரிபடி இந்தியன், எல்லாருமே ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைங்க. அதனால தான்
என்றைக்கும் என்ன சொல்கிறது இந்திக்காரன் சொல்லாது, தமிழ்கார் மதராசிக்கு எதுவும் சொல்லக்கூடாது. இந்தியன் அந்த உணர்வு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் இந்தியா இது கூட நல்ல பெரிய வல்லரசாக வரும். தயவுசெய்து இனிமேல் அப்படி இருக்காதீங்க. சாரி நன்றி. இப்போ தான் நீங்கள் இந்தியன் என்ற உணர்வை இப்போ காட்டியிருக்கீங்க, இது என்றைக்குமே கடைப்பிடிங்க. தயவுசெய்து மொழியோ மாநிலமோ பிரிக்கக்கூடாது, நம்ம என்றைக்குமே இந்தியன், ஒரு தாய் மக்கள். பாரத் மாதா கி ஜெய். அன்புக்குள்ளே நாம் இந்த நிகழ்வுகளை பார்த்தது போல நாம் இருக்காம எல்லைகளை தாண்டி எங்க உதவி தேவைப்படுதோ அந்த இடத்துல சகோதர சகோதரி நாம் கை கொடுப்போம், ஒருவர் மற்றவரை நாம் கை கொடுத்து உயர்த்துவோம். 1950 ஜனவரி மாதம் 26 புதிய அரசியல் அமைப்பு சட்டங்களுடன் இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிவித்தது. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, குடியாட்சி தத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய நாடு என்ற பெருமையை நம்முடைய இந்திய நாடு பெற்றிருக்கிறது. ஜனநாயகம் என்பது மக்களுக்காக, மக்களால், மக்களின் ஆட்சி அமைப்பு என்று பொருள்படும். உலக வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, மக்கள் ஆட்சி என பல்வேறு விதமான ஆட்சிகள் காணப்பட்டன. இந்த பல்வேறு ஆட்சி முறைகளிலே மக்களாட்சி முறையே இதுவரை நாம் கண்டுள்ள ஆட்சி முறைகளில் சிறந்ததாக இருக்கிறது. குடியரசின் சிறப்பு அம்சம் 5 ஒரு முறை ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆட்சியாளருடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்பாட்டு முறைகளையும் ஆய்வுக்குட்படுத்தி புதிய ஆட்சியாளர்களை ஒவ்வொரு முறையும் நியமிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் மக்களுக்கு உண்டு. இந்திய தாய் திருநாடு அபாயகரமான சூழ்நிலையில் நாம் சந்தித்த போதெல்லாம் அந்த மண்ணின் சராசரி மைந்தர்கள் ஆட்சிகளை மாற்றி அமைத்தது மூலமாக தங்கள் எண்ணத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியா பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய காரியங்கள் பல இருக்கிறது. அறிவியல், தொழில்நுட்பம், அணுசக்தி என்று தன்னை எல்லா அறிவியல் துறைகளிலும் வளர்த்து கொண்டு பொருளாதாரத்திலே தன்னை நிலைப்படுத்தி கொண்டு குடியரசு அரசியல் கட்டமைப்பை பாதுகாத்து உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இருப்பினும் இந்திய ஜனநாயகமும் குடியாட்சியும் இன்னும் முழுமையான வளர்ச்சி காண வேண்டியிருக்கிறது. இந்தியா பெற்றுள்ள வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடித்தாலே உண்மை விளங்கிவிடும். நம்முடைய தாய் திருநாடு பெற்றுள்ள பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்கள் மற்றும் உயர் நடுத்தர மக்களின் வளர்ச்சியை, இத்தகைய ஒருதலை பட்சமான இந்தியாவின் வளர்ச்சி ஜனநாயக குடியாட்சி அமைப்பு முறைகளுக்கு எதிராக மாறிவிடும் என்ற ஒரு பயம் இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே இந்த நேரத்திலே உணர்ந்தே ஆக வேண்டும். எப்பொழுது சமத்துவம் சகோதரத்துவம் உள்ள சமுதாயம் உருவாகிறதோ அப்பொழுது நாம் உண்மையிலேயே விடுதலை பெற்றுவிட்டோம் என்று எண்ண முடியும். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற மனநிலையை வாழ்ந்து கொண்டிருக்கும் படித்தவர்கள் தங்களை மேலான வாக்குகளை பயன்படுத்தி நல்லவர்களையும் நேர்மையானவரையும் தொண்டுலம் கொண்டவர்களையும் தன்னலம் கருதாது பெருநலம் பேணுவரையும் இனங்கண்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்றுதான் உண்மையிலேயே நம்முடைய நாடு ஜனநாயக நாடு என்று சொல்ல முடியும். இன்று தேர்தல் நேரங்களிலே நமக்கு தெரியும், இன்று படித்த அநேக பேர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வது கிடையாது. இனி அன்புக்கிறவர்களே, நம்முடைய தாய் நாட்டினுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை நான் நிறுத்திவிட்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்தேன், இந்த நாட்டிலே எனக்கு ஒரு சில உரிமைகள் இருக்கிறது என்பதை நாம் அதிகமான நாம் மாத்திட்டு நாம் பேசுகிறோம். உரிமைகள் இருக்கிறது என்று சொல்லுகிற நாம் நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கிறோமா? இனி அன்புக்குள்ளே இது இந்த நாளிலே நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நம்முடைய இருக்கிற வேற்றுமைகள் நம்மை விட்டு களையப்படவும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உள்ளவன் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி, இவன் இந்த மாநிலத்தை சார்ந்தவன், அவன் அந்த மொழி பேசுகிறான், இந்த மொழி பேசுகிறான் என்று சொல்லி நம்முடைய இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் எல்லோருமே நம்முடைய இந்திய
தாயினுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கிற அந்த அருளையும் ஆசிரியை கேட்போம். இது இந்த நாளில் நம்முடைய இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் நம்மை விட்டு களையப்பட சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய நாட்டை இறை பிரசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாட்டிற்காக, நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நினைவுந்த அவளுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாட்டின் பிள்ளைகள் என்ற உணர்வில் நாம் ஒவ்வொருவருமே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் முழு மனித விடுதலை பெற்று இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் கேட்போம். அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை என்பதில்லை, உச்சி மீது வான் நின்று விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, வந்தே மாதரம் என்று சொல்லி இந்த நாளில் நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்கலாமா? முதல் குமரி வரை எங்கள் தேசம் இந்தியா, நாங்கள் இனிமேல் பயப்பட மாட்டோம், அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை என்பதில்லை, உச்சி மீது வானி நின்று விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதனால நம் ஒவ்வொருவரையும் இறை பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்முடைய நாட்டை இறை பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தேசம் என் தேசம், ரத்தம் சிந்தி காத்திட்ட எம் தியாகிகள், இந்த மண்ணும் எங்கள் மக்கள் தேவன் தந்த வாக்கியமே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இந்த மண்ணும் எங்கள் மக்கள் தேவன் தந்த வாக்கியமே, அச்சமில்லை அச்சமில்லை மோதல் குமரி வரை எங்கள் தேசம் இந்தியா, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். இதனாலே நாட்டை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டில் இருக்கிற மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாட்டிலே அமைதியோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவாகணும். நல்ல உள்ளம் கொண்ட தியாக உள்ளத்தோடு உழைக்கிற நாட்டு தலைவர்களை இறைவன் தலைவன் சிறப்பாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருமே நாட்டு பற்றுள்ளவர்களா, இந்திய தாய்த்து நாட்டினுடைய ஒரே பிள்ளைகள் என்ற உணர்வில் வேற்றுமைகளை களைந்து பல மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே தாயின் மக்களாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒற்றுமை இறை நமக்கு தரணும். தொடர்ந்து சிறப்பாக ஆண்டவருடைய கலை கொடுத்து ஜெபிப்போம். வந்தே மாதரம் உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.